అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి తాలా వబర్కాతుహు. వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ ఇస్లామిక్ పాత్. ஒவ்வொரு முஸ்லீமும் இதை தெரிஞ்சே இருக்கணும். கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எதையும் செய்ய ஆரம்பிக்கும்போது ஓதும் துவா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அப்படிங்கிறது தான். யாராவது நம்மளை நலம் விசாரிக்க வந்தால், ஒரு செயலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சந்தோஷமான செய்தி கேட்டால், இல்லை தும்பினா சொல்லும் துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு செயலை செய்ய நினச்சா சொல்ல வேண்டிய துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லா. குரான் 18:24 பதிவிடப்பட்டது. நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்த்து கூற சொல்ல வேண்டிய துவா என்ன அப்படின்னா பாரக்கல்லா. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, பிறரை பாராட்டும் போதும் நல்ல செய்தியை கேட்கும் போதும் ஓதும் துவா என்ன அப்படின்னா மாஷா அல்லா லா குவாத்த இல்லா பில்லா. இதுதான். இதுவே ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உதவி செய்தால் சொல்ல வேண்டிய துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸக்கல்லாஹு ஹைரா. ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுத்தரும் சலவாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹும செல்லியலா முஹம்மதின் கமா துஹிபி வத்தர்லா லஹோ. எட்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமானம் பெருக வறுமை நீங்க ஓதும் சலவாத் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். அல்லாஹும செல்லியலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ சல்லியலல் முமினன் வல் முமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். பாவங்கள் மன்னிக்கப்பட சிறந்த துவா என்னன்னு பார்த்துடலாம். அல்லாஹும இன்னக்க அஃவூன் துஹிஃபுல் அஃவா ஃபா அஹுஃபு அன்னி. பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓதுதலும் படிப்பும் நன்றாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துவா இருக்குது, ரப்பி ஜித்னி இல்மா. இது வந்து குரான் 20:114 பதிவிடப்பட்டது. நேர்வழியில் வாழ்ந்திட ஓதும் துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஹ்தினா சிராத்தல் முஸ்தஹீம். பன்னெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நுரையளவு பாவம் மன்னிக்கப்பட ஓதும் துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை காலையில் 100 ஓதணும், சுபஹானல்லாஹி வபிஹ்மிதிஹி. பதிமூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது பெற்றோருக்காக நாம் செய்ய வேண்டிய துவா இது, ரபிர் ஹம் ஹுமா கமா ரப்பாயானி ஷனீரா. இது வந்து குரான் 17:24 பதிவிடப்பட்டது. 14, நரகத்திலேருந்து நம்மளை பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதும் துவா, காலையும் மாலையும் 7 ஓதணும், அல்லாஹும அஜிர்னி மினன்னார். இது வந்து அபுதாவுத்தில் பதிவிடப்பட்டது. 15வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க வெற்றி பெறுவதற்கு ஓதும் துவா, யா ஹையு யா கையீமு பிரஹ்மதிக்கா அஸ்தனீசு அப்படிங்கிறது தான் இத்திருமதியில் பதிவிடப்பட்டது. 16வது என்னென்னா, கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கிறதுக்கு ஓதுற துவா, ஹஸ்புன்னல்லாஹி வ நிஹ்மல் வகீல். இது வந்து புகாரியில் பதிவிடப்பட்டது. 17வது என்னென்னா, முசாபா செய்யும்போது ஓதும் துவா, தஹப்பல்லாஹு மின்னாவா மீன்கும் வ நஹ்வரல்லாஹு லனா வலகும். இது வந்து அபுதாவுத்தில் பதிவிடப்பட்டது. அப்படி இல்லைன்னா யா ஃபிருல்லாஹு லனா வலகும் அப்படிங்கிறது தான். 18வது என்னென்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓதும் துவா, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்துல்லா. 19வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டால் ஓதும் துவா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா வாலா பரக்கத்துல்லா சொல்லலை அப்படின்னா நம்ம இதை சொல்லிக்கலாம், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வா ஆஹிரஹு அப்படிங்கிறது. இது அபுதாவுத்தில் பதிவிடப்பட்டது. 20 வந்து, சாப்பிடும்போது இடையில ஓதுற துவா என்ன அப்படின்னா அல்லாஹும லஹல் ஹம்து வலக்க ஷுக்கூர் அப்படிங்கிறது தான். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஓதும் துவா வந்து அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறது போதுமானது, திருமதி அபுதாவத்தில் பதிவிடப்பட்டது. இப்போ நீங்கள் விருந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அப்போ ஓதுற துவா வந்து என்னென்னா அல்லாஹும அத் இம்மன் அத் அமனி வஸ்கி மன் சஹானி அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நூல் முஸ்லீமில் பதிவிடப்பட்ட ஒரு செய்தி.
பால் குடித்ததுக்கப்புறம் ஓதும் துவா அப்படின்றது இருக்குது. அது என்னென்னா அல்லாஹும பாரிக்கலனா ஃபிஹி வதி வஜித்னா மின்ஹூ அப்படிங்கிறது தான். ஆடையை வந்து அணியும் போது நம்ம ஓதக்கூடிய துவா என்னென்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹசானி ஹதா ஷௌஃபா ஃபா ரஜகனிஹி மின் நைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தீன். இது வந்து அபுதாவுதில் பதிவிடப்பட்டது. ஒரு புதுசாக ஒரு ஆடை வந்து இப்போ நம்ம அணிய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு துவா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானி மா உஹாரி பிஹி அத்தி அத ஜம்மல்லு பிஹிஃபி ஹயாத்தி. இது வந்து திருமதியில் பதிவிடப்பட்டது. சொர்க்கத்தில் ஒரு மரம் நடுவதற்காக ஓதும் துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்றது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன துவாக்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கண்ணாடியில் வந்து முகத்தை பார்க்கும்போது ஓதும் துவா அப்படின்னு இருக்குது. அல்லாஹும அந்த ஹசனத் ஹல்கி ஃபஹசின் ஹுலுஹி அப்படிங்கிறது தான். இது இப்னு ஹிப்பானில் பதிவிடப்பட்ட ஒரு செய்தி. வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓதும் துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி தவக்கல் து அல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறது தான். Thank you.